ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பீஸ்ஃபுல்லான அனிமே பார்ட்டெண்டர் கிளாஸ் ஆஃப் காடோட எபிசோட் 4 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் அண்ட் மங்கா சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. கைஸ், வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹோட்டல் கார்டினலோட சேர்மேனான அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, மேனேஜரை வர வச்சு இங்க பாரு, இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்ல இருக்க பிரெஞ்ச் செஃப் கொஞ்ச நாளுக்கு லீவ் எடுக்க போறாரு, சோ அது வரைக்கும் நமக்கு வேற ஒரு ஆள் தேவைப்படுது. சோ அதுக்கு நான் சூஸ் பண்ண ஆள் தான் செஃப் யாமனோஷி. இவர் பாரிஸ்ல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு செஃபா இருக்காரு. பட் இவரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஏன்னா நீ அந்த லிஸ்ட பாருன்னு சொல்லி காமிக்கிறாரு. அதை பார்த்தா ஈவன் வாட்டர் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட பாரிஸ்ல இருந்து இங்க ஜப்பானுக்கு வரணும்னு சொல்லி அவரு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு. அது இருந்தா மட்டும்தான் இந்த டீலுக்கு நான் ஒத்துப்பேன்னு சொல்றாரு. சோ எப்படியாச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி அவரு நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி நீ தான் பண்ணணும். சோ இத நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறாரு. இவருக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா யார்கிட்ட போவாரு, பார்க்கு தானே. சோ உடனே அங்க போயிட்டு ஈடன் ஹால்ல இருக்க நம்ம ஹீரோவை பாக்குறாருங்க. அவன் இவருக்கு மாஸ்கோ மியூல் அப்படின்ற ஒரு சூப்பரான காக்டெயில செஞ்சு கொடுக்கறாரு. இத குடிச்ச உடனே இவருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு. என்னோட கொலீக் சொன்ன மாதிரி நீங்க கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ட்ரிங்க மேக் பண்ணி தரீங்கன்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோடனே நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே நீங்க மீவா ஒர்க் பண்ற இடத்துல இருக்க மேனேஜர் தானே, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே இவரு, இங்க பாருங்க உங்ககிட்ட ஒரு பெரிய ஃபேவர் நான் கேட்கணும், கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கேக்குறாருங்க. சோ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ அவ யூஷுவலா போற பார்க்கு போயிட்டு கியோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்க பார்த்தா இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி அங்க இருக்கிற செஃப் கிட்ட கேட்க அவரு சொல்றாரு, இங்க பாரு எப்பவுமே நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும், நான் இதுல ஹனி யூஸ் பண்ணிருக்கேன் அதனாலதான் டேஸ்ட் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரு. அது சாப்பிட சாப்பிட இவனுக்குமே பிடிச்சிருக்குங்க. இதே சமயத்துல இந்த மேனேஜர் மீவா அண்ட் யுகாரி இவந்த ரெண்டு ஹெச்ஆர்ஸ் கிட்டயும் என்ன சொல்றாருனா, இங்க பாரு நான் நீங்க சொன்ன ஈடன் ஹால்க்கு போயிட்டு வந்தேன் ஒரு ஹெல்ப்புக்காக, அண்ட் அவனும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. எந்த விஷயத்துல தெரியுமா, பாரிஸ்ல இருந்து ஒரு செஃப் நம்ம ஹோட்டலுக்கு ஒர்க் பண்ண வைக்கணும், சோ நாளைக்கு அவரை மீட் பண்ண போறோம். சோ நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வச்சுட்டு ஃபைனலா நம்ம அந்த பார்க்கு கூட்டிட்டு போக போறோம். சோ பிளான் எல்லாம் செட் ஆயிடுச்சு, வாங்க நம்ம போயிட்டு அவரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்ல அவர்கிட்ட ஃபுட் எல்லாம் கொடுத்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஈடன் ஹால் அப்படின்ற அந்த பார்க்கு கூட்டிட்டு போறாருங்க. இதுல இவருக்கு ஒரு இஷ்டம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவரு வாட்டர்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்கு பாரிஸ்ல இருந்து தான் வேணும்னு சொல்லி சொல்றாரு. பட் நம்ம மேனேஜர் என்ன சொல்றாரு, அதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாமே சொல்லும் போது, இங்க பாருங்க நான் கேட்டதை குடுக்கறதா இருந்தா குடுங்க, இல்லனா நான் கண்டிப்பா இங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு கோவமா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஈடன் ஹால் அப்படின்ற இந்த பார்க்கு வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இவருக்கான ஒரு ட்ரிங்க மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அந்த மேனேஜர் சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க ஒரு பிளைண்ட் டேஸ்ட் டெஸ்டிங்க பண்ணணும், இந்த ட்ரிங்க் எதுல செஞ்சிருக்காங்கன்னு சொல்றதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்ன உடனே, சரி நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷனை ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோவும் ட்ரிங்க் மேக் பண்ணி இவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஈவன் ஸ்மெல் அண்ட் டெக்ஸ்டர் கலர்ல இருந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவர் என்ன சொல்றாருன்னா, நீ மேக் பண்ணது ஒலோரோசோ அப்படின்ட்டு இதை சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவரு முன்னாடி மிரின் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட் ஐட்டமா காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஏய் மிரினை வச்சு ஒரு காக்டெயில் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த செஃப் இதை பார்த்து ரொம்ப காண்டாகி, இன்னும் என்ன கேவலப்படுத்தணும்னே இப்படி பண்றீங்களா, வேணும்னே என்ன ட்ரிக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து கோவமா கிளம்பும் போதுதான் நம்ம ஹீரோ அவர்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இங்க பாருங்க நீங்க வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் சிப்லயே நீங்க நியர்லி கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரியான ஒரு செஃப்க்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்காது. ஆனா உங்ககிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல ஒரு காம்படிஷன் நடந்த போது அங்க இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணாங்கன்னா, ஜாப்பனீஸ் காக்டெயில தான் மேக் பண்ணி ஜட்ஜஸ்க்கு பிரசென்ட் பண்ணாங்க. ஆனா அங்க இருக்கவங்க இது ஒரு யூரோப்பியன் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரெகக்னிஷனே கொடுக்காம போயிட்டாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த காம்படிஷன் இங்க நடக்குதுன்னா இங்க இருக்கிற காக்டெயில்ஸ் தானே இவங்க மேக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா இவங்க வெளியில போயிட்டு இந்த ஒரு காக்டெயிலுக்கு ஒரு தனி நேமே உருவாக்கிட்டாங்க. அதோட டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய புகழும் இவரை வந்து சேர்ந்துச்சு. ஜஸ்ட் ஒரு தப்பான ஒரு வியூ பாயிண்டால அவரோட லைஃபே கடைசியில மாறியும் போயிடுச்சு.
பட் அவர் கிவ் அப் பண்ணாததுனால கடைசியில அவருக்கான ரெகக்னிஷன் கிடைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் நானும் இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, ஓகே ஜாப்பனீஸ் பீப்புளால எப்படி நம்மளோட கல்ச்சர்ல ஒரு ட்ரிங்க் மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம மேல நிறைய ப்ரீ கன்சம்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே தாண்டி வந்து நம்ம மேக் பண்ணணும். அதே மாதிரிதான் நீங்களும் ஜப்பான்ல இருக்கிறவனால எப்படி பாரிஸ்ல இருக்க இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு உங்க மேலேயே ஒரு ப்ரெஷர் கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் இங்க நீங்க வரும்போதுமே அதோட பெர்ஃபெக்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து வாட்டர் வரைக்கும் நீங்க வேணும்னு சொல்லி பர்ஃபெக்டா நினைக்கிறீங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. பட் நீங்க ஒரு செஃப், எந்த இடத்துல போனாலும் அந்த டிஷ்ஷ உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி மூலமா உங்களால பர்ஃபெக்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வாவ், இது எல்லாமே யாரு சொன்னான்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ இங்க இருக்கிற மேனேஜர் தான் இந்த ட்ரிங்க் உங்களுக்கு தர சொல்லி கேட்டாருன்னு சொன்ன உடனே அவரும், வாவ் இதுல நீங்க இவ்வளவு விஷயத்த யோசிச்சிருக்கீங்களா, கண்டிப்பா நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நான் யோசிக்கிறேன், வாங்க நம்ம இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு அக்செப்டன்ஸும் கொடுத்துடுறாங்க. உடனே மேனேஜர் சிஇஓ கிட்ட போயிட்டு, பாருங்க அந்த ரியூவாலதான் நமக்கு இந்த ஆர்டரே கிடைச்சிருக்கு அண்ட் சூப்பரா எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவரு அங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போதுதான் சிஇஓவும் சொல்றாரு, டே சீக்கிரமா அவனை நம்ம பார்க்கு கூட்டிட்டு வா, அவன் தான் நமக்கு ஏத்த பார்டெண்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல நம்ம ஹீரோ கிட்ட மீவா பேசிக்கிட்டு இருக்கா, வாவ் நீங்க எங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ப்ரீவியஸா ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அவ கூட பார்டெண்டிங்க குவிட் பண்ணிட்டேன்னு சொன்னால அந்த பொண்ணு இங்க வராங்க. வந்ததுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மார்டினியம் மேக் பண்ணி என்னோட மாஸ்டர் கிட்ட கொடுத்தேன், ஆனா அது அவர் குடிச்சிட்டு இட் ஹாஸ் நோ ஃபேஸ்னு சொல்லிட்டாரு, பட் அதுக்கு அர்த்தமே எனக்கு என்னன்னு புரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ரொம்ப காண்டேத்திட்டான், ஏய் நீ எனக்கு நல்ல டெக்னிக்ஸும் சொல்லித்தர, அட் த சேம் டைம் என்ன குவிட் பண்ண சொல்லியும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுக்கும் மார்டினிக்கு ஃபேஸ் இல்லைன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ என்ன பண்றேன், இரு உங்களை ஒரு பார்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார் காசே அப்படின்ற இடத்துக்கு இவங்க மூணு பேரும் போறாங்க. அங்க போன உடனே அங்க இருக்கிற பொண்ணை பார்த்தா வாவ் ஒரு மாஸ்குலின் கேர்ளா இருக்கா, அவகிட்ட போயிட்டு இவங்க மூணு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவ சொல்ற என்னோட பேரு தான் காவகாமி கியோகோ, அண்ட் எனக்கு ஒரு மார்டினி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணும் இவளுக்கு இவளோட ஓன் ஸ்டைல்ல மார்டினி மேக் பண்ணி தரா. இதை குடிச்ச உடனே வாவ் இது மத்த மார்டினிஸ் மாதிரி இல்ல டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றா, இங்க பாரு மார்டினி வித் நோ ஃபேஸ் அப்படின்னா நீ உன்னோட டயர்ட் ஃபேஸையும் உன்னோட டிட்டர்மினேஷனையும் அந்த காக்டெயில் குள்ள போடுற, ஆனா அது உன்னோட மாஸ்டரோட காக்டெயில் ரெசிபி, உன்னோட ஓன் கிடையாது. இப்போ இந்த பொண்ணு மேக் பண்ணி கொடுத்தால இதுல ஃபேஸ் இருக்கு, ஏன்னா இதுல இவளோட ஓன் டெக்னிக்ஸ் அண்ட் ஓன் ட்ரிங்க்ஸ் இவ யூஸ் பண்ணி இந்த காக்டெயில செஞ்சிருக்கா, அதனாலதான் திஸ் மார்டினி ஹாஸ் அ ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கே நிறைய விஷயம் புரிய வருது. சோ கண்டிப்பா என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த பாயிஷான பார்டெண்டர், அவளோட பேர் தான் கின்ஜோ யூரி, இவ என்ன சொல்றா, இங்க பாரு இதனாலதான் நான் ஒரு காம்படிஷன்ல சேர போறேன் காக்டெயில் அவார்ட்ஸ், சோ அந்த அவார்ட்ல நான் கலந்துகிட்டு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்க போறேன்னு சொல்லும் போதுதான் இந்த பொண்ணு சொல்றா, ஏய் நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரிஜினல் காக்டெயில்ஸ் தான் அங்க டெலிவர் பண்ணி காம்படிஷன் வைப்பாங்களாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு இவளோட மாஸ்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவை பத்தி பேசும்போதுதான் அவரு சொல்றாரு, ஓ அந்த பையனா அவனுக்கு கிளாஸ் ஆஃப் காட் செய்ய தெரியுமேன்னு சொல்லும் போது, ஓ இவரு பாப்புலரான ஆளா பட் எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி இவளும் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்க இதே சமயத்துல நம்ம தாத்தா இருக்காரு இல்லையா, அவரு அந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்றவ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், ஏய் நீ கேட்ட ரெக்வஸ்ட கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட் வித் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை பை.